அன்புள்ள விண்வெளி மக்களுக்கு, இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுக்கிற மாதிரியெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். செமிகண்டக்டர் வச்சு சூப்பர் கண்டு, இப்போ பாருங்கள், காற்றுலேருந்தே வந்து அந்த மாய்ச்சர் அந்த கீழே வந்து பாருங்க, வெறும் காய் இந்த கையில் பிடிச்சிட்டாங்க. இவங்க எம்சிஏ படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டு எம்சி ஆசிரியர் அவங்க, பிடிச்சிட்டு தகுதி வாய்ந்தவங்களாம் இருக்காங்க. அப்புறம் ஆட்சித்துறைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை பாருங்கள், நெகட்டிவ் போகுது, நேர் மின்சாரம் எதிர் மின்சாரம் போகுது, அவ்வளோதான். பக்கத்தால் வந்து சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் இருக்குது, ஒன்று வந்து அலுமினியம், இன்னும் வந்து செம்பு, ரெண்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு. இங்கே மல்டிமீட்டர் எவ்வளோ காட்டுது பாருங்கள், இங்கே மல்டிமீட்டர் வந்து 200 மில்லி வோல்ட்டு காட்டுது, 200 மில்லி வோல்ட் காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.25 வோல்ட் மின்சாரம் இந்த காற்றுலேருந்தே நமக்கு கிடைக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணிக்குள்ளே என்ன நடக்குது, எங்கே நடக்குது, இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அயனிக் பாண்டுன்னு நினைக்கிறேன், அந்த நாடாக வந்து ஆற்றல் இழந்துக்குது, வாங்கிக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது, அலுமினியம் ஹைட்ராக்சைடும் உற்பத்தி ஆகுது, மின்சாரம் உற்பத்தி ஆகுது. ரெண்டாவது வந்து எலக்ட்ரோபிளேட்டிங் நடக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லிமீட்டர் தான் இருக்கும் இடைவெளி, அல்லது ஒரு 0.5 மில்லிமீட்டர் அல்லது 0.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கலாம், அதுலேயே வந்து மின்சாரம் நல்லா வருது அவங்களுக்கு. இதுதான் அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டிங்கிறது ஜீரோன்னு சொல்கிறாங்க இல்லையா, குவாண்டம் எஃபெக்ட் வந்து ஜீரோலேயும் வேலை செய்யுங்கிறது தான் எனக்கு. நன்றி.